வெஜிடபிள் பிளவுக்கு தேவையான பொருட்கள், பீன்ஸ் 50, கேரட் 50, ஒரு பீட்ரூட்டு, இஞ்சி பூண்டு 50 கிராம், பட்டை 2 துண்டு, கிராம்பு 10, 4 ஏலக்காய், 1/2 கிலோ தக்காளி, வெங்காயம் 100 கிராம். எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 புளிக்கரண்டி, ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் வெங்காயம் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையிலும் வதக்கணும். ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அடுத்து இஞ்சி பூண்டு உருது. வெங்காயம் சோப்பானோடனே இஞ்சி பூண்டு உருதை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு உருது வதங்கினோடனே அரிஞ்சி வச்ச காய்கறிலாம் போட்டுருங்க. காய்கறி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுருங்க. அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுருங்க. புதினா கொத்தமல்லி போட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் குட்டி மீல் மேக்கர் போட்டுருங்க, ஒரு கைப்பிடி அளவு. நல்லா போட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வதங்கட்டும். 5 டம்ளர் அரிசிக்கு காப்படியில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி கொதி வரட்டும் அப்புறம் அரிசி போட்டுடலாம் அரிசியை போட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா கிண்டி குக்கர் மூடிய போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிருங்க அடுப்பை சிம்ல வச்சிருங்க விசில போட்டு ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டீமும் போயிடுச்சு இப்போ குக்கரை திறந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக வந்துருக்கு பழபழன்னு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் செம்மையாக இருக்கு இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க